கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1:9. 1 Thessalonians 1:9. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னவென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அதாவது என்ன, அவர்கள் வந்து அடைந்த பிரவேசம் என்ன நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனுடைய 17:4-6 வரைக்கும் எப்படி அவர்கள் வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பாக இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணாங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். எப்படி, அதாவது சுவிசேஷம் என்பது என்ன, மெய்யான தேவனை வணங்க வேண்டியது, அதற்கு மாறுபாடான காரியங்கள் எல்லாம் என்ன, பொய்யானது என்று சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொன்னார். அதனால் விக்கிரகங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு, இதை கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 Corinthians 12:2 எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அப்போ என்ன, விக்கிரகங்களை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, அங்கிருந்து கிளம்பி இப்போ எதுக்கு வந்துட்டாங்க, மெய்யான தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. ஏன்னா முதல்ல வந்து இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணாங்க, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்புது. ஏன்னா முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, அதே அப்போஸ்தலனுடைய 17:29 நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளை தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. என்ன, அப்படி இருக்க முடியாது. அத்தனை பட்டத்தில் அது சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு எங்கே வந்துட்டீங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு. எது அந்த பதம் ரொம்ப முக்கியம், இந்த தேவன் மெய்யான தேவன், வேற தேவன் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்ம தேவன் யாரு, அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். மற்ற தெய்வங்களுக்கு, அதனால தான் பொய்யான விக்கிரகங்கள்கிட்ட வந்து ஜீவன் கிடையாது, ஆனால் நம்ம தேவன் ஜீவனுள்ள மெய்யான தேவன்கிட்ட மனம் திரும்பினது. அப்போ என்ன, நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம வந்து ஒரு பொய்யான வழிகளை விட்டுவிட்டு மெய்யான ஜீவனுள்ள தேவன்கிட்ட திரும்பணும். ஒரு மனம் திரும்புதல் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது. இப்போ நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரி எதை ஆராதனை செய்கிறவங்களாக இருந்தீங்க. ஒருவேளை உங்களுடைய, நீங்கள் நினைக்கலாம், அண்ணே நான் விக்கிரகம்லாம் வச்சுக்கலண்ணே. எந்த ஒரு காரியமோ, நல்லா கவனிங்க, எந்த ஒரு காரியமோ தேவனை காட்டிலும் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய பொருளாதாரத்தை எடுக்குதோ அது ஒரு விக்கிரகம். எதுனாலும் சரி, இப்போ உங்கள் வேலையோ, இல்லை உங்கள் குடும்பமோ, இல்லை உங்கள் பிள்ளையோ, இல்லை உங்கள் கணவனோ, இல்லை உங்கள் மனைவியோ, இல்லை உங்கள் ஊழியமாக கூட இருக்கலாம், ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் அதுக்கு வந்து யுவர் டிவோஷன் என்று சொல்லக்கூடியதா, உங்களுடைய பக்தி, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதுக்கு போச்சுன்னா அது விக்கிரகம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மெய்யான ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு மனம் திரும்பி வர வேண்டும். அப்போ என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனோ அவருடைய உறவும் தான் நமக்கு மெயினாக இருக்கணுமே ஒழிய வேற எதுவும் இருக்கக்கூடாது என்பதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அறியாமையின் காலத்தில் இருந்தாங்க, விக்கிரகங்களை வணங்குறவங்களாக இருந்தாங்க,
அங்கே மிகுந்த போராட்டத்தோட தேவனுடைய வசனம் வந்துச்சு. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவங்க அந்த பொய்யான விக்கிரகங்களை விட்டு மெய்யான ஜீவனுள்ள தேவன் பக்கமாக திரும்பினாங்க. அதை எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. எப்படி நாங்கள் இப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன விக்கிரகம் இருக்குது? அதை விட்டு விட்டு மனம் திரும்பி தேவன்கிட்ட வருவீங்களா? வல்ல பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் எங்களை சுயசோதனை பண்ணி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விக்கிரகங்கள் இருக்கிறது, ஒருவேளை சிலருடைய வேலை, சிலருடைய குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளை, ஒரு சில நேரத்தில் ஊழியமாக இருந்தாலும் அதை விட்டு விட்டு மனந்திரும்பி உம்மை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாற எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.